ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ் ஐஎம் சுரேஷ் கண்ணன் இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ ப்ரோஸ் ஃப்ரம் டென் ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்பர் டூ டாபிக் இஸ் த நைட் த கோஸ்ட் கார்டின் ரிட்டன் பை ஜேம்ஸ் கார்வர் தாவர் ஸோ டைட்டிலில் கோஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது கோஸ்ட் அப்படின்னா பேய் இப்போ வரக்கூடிய பேய் சம்மந்தப்பட்ட படங்கள் எல்லாமே காமிக்காக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் பேய் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரியும் ஒரு காமிக்கான வேலை ஜேம்ஸ் தாபர் அப்படிங்கிறவர் நமக்கு கொடுத்துருக்காரு சோ இந்த ஸ்டோரியில உண்மையிலேயே பேய் வந்துச்சா இல்ல அந்த பேய்னால் வேற ஏதாவது ஒரு காமிக் சீக்வன்ஸ் நடந்துச்சா அப்படிங்கறதா இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் தீம் ஆஃப் த ஸ்டோரி த தீம் ஆஃப் த ஸ்டோரி இஸ் பரநோயா விச் மீன்ஸ் நோய் ஒரு சித்த பிரம்மை அதாவது இல்லாத ஒரு விஷயத்த நம்புறது இப்போ பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ முன்னோர்கள் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சதுனால நம்ம அதை இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இழக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் ஒரு காமிக்காக சொல்லியிருக்காரு இப்போ நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இது ஜேம்ஸோட ஒரு பயோகிராஃபிக் அப்படின்னே சொல்லலாம் த டைட்டில் ஆஃப் பயோகிராஃபி என்ன அப்படின்னா த மை லைஃப் அண்ட் ஹார்ட் டைம்ஸ் இது வந்து நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் அவர் ரிலீஸ் பண்ணுறாரு இது ஒரு பெரிய நாவல் அதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை தான் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம் இமேஜினேஷன் ஆஃப் ஓர் திங்ஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் டு அப்சல்யூட் ஹியூமர் சில சமயம் நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா விசித்திரமான விஷயங்கள் எல்லாமே நம்மளை ஒரு ஹியூமரிக் வேலில் அது லீட் பண்ணிகிட்டு இருக்கும் ரொம்ப காமெடியாக இருக்கும் அந்த சென்ஸ் எல்லாமே ரீட் த லெசன் அண்ட் என்ஜாய் த நேரக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நேரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அப்போ இந்த ஸ்டோரியை சொல்கிறது எல்லாமே ஷார்ட்டாக ஜேம்ஸ் அப்படின்னு வச்சுப்போம் வித் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் ஹூ கிரியேட்ஸ் கேஸ் கேயாஸ் மீன்ஸ் கன்ஃபியூஷன் அண்ட் லாஃபர் வித் ஹிஸ் இமேஜினேட்டிவ் ஸ்டோரிஸ் ஆத்தருடைய கிராண்ட்ஃபாதரால் ஏற்படக்கூடிய கன்ஃபியூஷன் அண்ட் அவர் சில இமேஜினரியா திங்ஸாக சிலதை யோசிச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த மாதிரி ஒரு காமிக் சென்ஸில் போய் முடியுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி த கோஸ்ட் தட் காட் இன் டு அவர் ஹவுஸ் ஆன் த நைட் ஆஃப் நவம்பர் செவன்டீன் நைன்டீன் ஃபிஃப்டீன் ஸோ இந்த ஸ்டோரி நைன்டீன் ஃபிஃப்டீனில் நடக்கிறதாக எழுதியிருக்காரு ரெய்ஸ்டு சச்ச ஹாலோவெல்லோ ஹலோ வெலோ மீன்ஸ் லார்ட் ஆஃப் லவுட் நாய்ஸ் மேட் பை பீப்புள் ஹூ ஆர் எக்ஸைட்டட் ஒரு ஆறாவார கூச்சல் தமிழில் சொல்லலாம் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ் தட் ஐ ஆம் சாரி ஐ டின் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங் ஸோ ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு வீட்டில் உள்ள எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு அது கூட சேர்ந்து நானும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்துக்கிட்டு நடந்த எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறாரு அண்ட் கோ டு பெட் ஸோ நான் அதை எதுவுமே கண்டுக்காமல் பெட்டுக்கு போயிட்டேன் இட்ஸ் அட்வென்ட் அட்வென்ட் மீன்ஸ் அரைவல் காசுடு மை மதர் டு த்ரோ எ ஷூ த்ரூ எ விண்டோ ஆஃப் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் அண்ட் என்டட் அப் வித் மை கிராண்ட் ஃபாதர் ஷூட்டிங் ஏ பேட்ரல் மேன் பேட்ரல் மேன் அப்படின்னா ஏ பேட்ரலிங் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம தெரியும் பேட்ரல் வேகன்லாம் வேன்லாம் போயிட்டு வரும் பார்த்தீங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் தான் ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால என்ன நடந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மா நெக்ஸ்ட்டு டோர் அப்படின்னா நெய்பர் வீட்டில் கண்ணாடியில் ஷூ எடுத்து எரிஞ்சுட்டாங்க என்னோடய கிராண்ட் ஃபாதர் போலீஸ் துப்பாக்கியால் போலீஸ் மேனை என்ன பண்ணுறார் எங்கள் தாத்தா சுட்டுட்டார் இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் ஐஎம் சாரி தட் ஃபார் அஸ் ஐ ஹாவ் செட் தட் ஐ நெவர் பெய்டு எனி அட்டென்ஷன் டு த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஸோ நான் இப்போது நான் சாரி சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் எந்த விதமான அந்த ஃபுட் ஸ்டெப் அப்புடின்னா பாத நடைகள் இருக்கும்போது சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா அந்த சவுண்டை நான் உன்னிச்சு தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இனிமே நான் யாரோடைய ஃபுட் ஸ்டெப்புக்கும் அட்டென்ஷன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்போ இனிமேல் அதாவது இது இது வரைக்கும் நடந்ததை இனிமேல் சொல்ல போகிறாரு நடந்ததுக்கான சாரியும் அவர் சொல்லிடுறாரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா தே பிகேன் அப்போட்ட குவார்டர் பாஸ்ட் ஒன் ஓ கிளாக் இன் த மார்னிங் இது எல்லாமே எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன்னே ஹால் மணிக்கு அப்புறம் இங்கே ஒன்னே ஹால் மணின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஒன் ஓ இருக்குது பாஸ்ட் அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஒரு மணி முடிஞ்சு குவார்ட்டர் அப்படின்னா கால் பகுதி ஸோ இங்கிலீஷில் ஒன் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் இப்படி தான் சொல்லணும் ஒன் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது நம்ம நியூமரிக் வேர்டில் சொல்கிறோம் பட் ஆனால் ஒரிஜினல் இங்கிலீஷ் வேர்டில் குவார்ட்டர் பாஸ்ட் ஒன் ஓ கிளாக் அப்படின்னா ஒன்னே ஹால் அப்படின்னு அர்த்தம் ஏ ரித்தமி குவிக் கேரண்ட் கேடன் மீன்ஸ் ரிதமிக்கல் வாக்கிங் அரவுண்ட் த டைனிங் ரூம் டேபிள் டைனிங் எங்கள் வீட்டு டைனிங் ரூம் டேபிளை சுற்றுனா ரிதமிக் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு சலங்க ஒளி மாதிரி சவுண்ட் கேட்கும் அது அப்படி நடந்து பாதை நடந்து போகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா எஸ் இந்த சேம் சவுண்டு தான் டைனிங் ரூம்லேயும் அவருக்கு கேட்டிருக்கு ஸோ நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் நைட்டில் அப்போ யாரோ நடந்து போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது அது வந்து இந்த கிரிக்கெட் சில்வண்டுங்கிற ஒன்று அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்பிட்வீன் கேப்பில் ரித்தமிக்காக சவுண்ட் கொடுக்கும் அது நமக்கு ஒரு சலங்கை போட்ட ஒரு பெண் நடந்து போகிற மாதிரியும் ஒரு சவுண்டை நமக்கு கொடுக்கும் அவ்வளோதான தவிர வேறு எதுவும் கிடையாது மை மதர் வாஷ் அஸ்லீப் இன் ஒன் ரூம் அப்ஸ்டேர்ஸ் அப்ஸ்டேர்ஸ் அப்புடின்னா மேல் மாடி மேல் மாடியில் ஒரு ரூமில் எங்கள் அம்மா தூங்கிக்கிறாங்க மை பிரதர் ஹெர்மன் ஸோ ஆதருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க அந்த பிரதர் பேர் ஹெர்மன் இன் அனதர் இன்னொரு ரூமில் ஹெர்மன் தூங்குறாரு கிராண்ட் ஃபாதர் வாஷ் இன் த ஆட்டிக் ஆட்டிக் அப்புடின்னா எ ஸ்பேஸ் ஆர் ரூம் இன்சைட் ஆர் பார்ட்டி இன்சைட் ஆஃப் த ரூஃப் ஆஃப் த பில்டிங் ரூஃபோட பில்டிங் ஒட்டி இருக்கக்கூடியதான் ஆட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் பழங்காலத்தில் நம்ம நான் வீடுகளில்லாம் மாடம் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அதை தான் ஆக்டிங்கு சொல்கிறாங்க ஸோ அங்கே என்னோட கிராண்ட் ஃபாதர் இந்த ஓல்டு வால்நட் பெட் ஒரு வால்நட் பெட்டில் அவர் தூங்கிக்கிருக்காரு விச் வாஸ் யூ வில் ரிமம்பர் ஒன்ஸ் ஃபெல் ஆன் மை ஃபாதர் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு தடவை இந்த வால்நட் பெட் எங்கள் அப்பா மேலே விழுந்துருச்சு அப்புடின்னு சொன்னார் இந்த வேர்டு மட்டும் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு பெரிய நாவல் இருந்து எடுத்த ஒரு பகுதி அப்போ இதுக்கு முன்னாடியே இன்னொரு காமிக் இன்சிடென்ட் நடந்திருக்கு அது வேற ஒரு பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு ஆதர் அதனுடைய சின்ன கண்டினியூஸ் தான் இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் சரிங்களா அந்த வால்நட் பெட்டு ஏற்கனவே எங்கள் அப்பா மேலே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் த பாத் டப் அண்ட் வாஸ் பிசிலி ரப்பிங் மை செல்ஃப் வித் அ டவன் வென் ஐ ஹியர் த ஸ்டெப்ஸ் அந்த டைனிங் டேபிளை சுற்றி ஒரு சவுண்டு இப்படியே ரித்தமிக்காக ஓடுச்சுன்னு நம்ம சொன்னோமா அதை கேட்டவுனே இவர் குளிச்சுக்கி இருந்ததும் பாத்ரப்பில் இருந்து இறங்கி வேக வேகமாக டவல் எடுத்து தன்னுடைய உடம்புல தண்ணிலாம் தொடச்சிட்டு என்ன சவுண்டுன்னு கேட்க போகிறாரு தே வேர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ மேன் வாக்கிங் ராப்பிட்லி அரவுண்ட் த டைனிங் டேபிள் டவுன் ஸ்டேர்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் சவுண்ட் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா யாரோ கீழே டைனிங் டேபிளை சுற்றி ஒரு மனித சுற்றுக்கு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு த லைட் ஃப்ரம் த பாத்ரூம் ஷோன் டவுன் த பிளாக் ஸ்டெப்ஸ் விச் dropped directly into the த டைனிங் ரூம் ஸோ நான் பாத்ரூமை திறந்ததும் பாத்ரூமில் இருந்த அந்த பல்போட வெளிச்சம் என்ன பண்ணுது அப்படின்னா டேரக்டாக டைனிங் ரூம் வரைக்கும் அப்படி டைரக்டாக போகுது ஐ குட் சீ த ஃபெயிண்ட் means மீன்ஸ் and dim டிம் சைன் ஆஃப் on ஆன் த பிளேட்ரை அப்போ அந்த வெளிச்சம் டைனிங் ரூமுக்கு போகுது ஆனால் டைனிங் டேபிள் மேலே plate மேல மேலே படுறதுனால அப்படியே அந்த ஒளிச்சிதர் ஏற்பட்டு எனக்கு வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட அந்த பிளேட் மட்டும் தான் தெரியுதே தவிர அந்த டைனிங் டேபிளோ இல்லை அதை சுற்றி ஓடிக்கக்கூடிய அந்த நபரோ எனக்கு தெரியல ஐ குடன் சி த டேபிள் என்னால் டேபிள் கூட பார்க்க முடியல த ஸ்டெப்ஸ் கெப் கோயிங் அரவுண்ட் அண்ட் அ ரவுண்ட் த டேபிள் அந்த ஸ்டெப் வந்து வெளிச்சம் பட்டதுக்கு அப்புறமும் சுற்றி அந்த டேபிளை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி நான் சவுண்ட் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு அட் ரெகுலர் இன்ட்ரவல்ஸ் எ ப்ராட் கிரீக் கிரீக் அப்படின்னா ஸ்க்ரீச் அண்டு சவுண்டட் ஒரு ரெகுலர் இன்டர்வல் கேப் விட்டு கேப் விட்டு ஒரு மனிதன் நடந்து போனால் என்ன சத்தம் கேட்குமோ அதே சத்தம் அவருக்கு கேட்டுகிட்டே இருக்குது வென் இட் வாஸ் ட்ரோட் அப்பான் இது வந்து எனக்கு சத்தம் வந்து அதிகமாக கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்குது ஐ சப்போஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் தட் இட் வாஸ் மை ஃபாதர் அண்ட் மை பிரதர் ராய் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் என்னவா இருக்குன்னு யோசிச்சேன்னா என்னோடய அப்பாவும் என்னோடய இன்னொரு தம்பியான ராய் இவங்க ரெண்டு பேருமே இது ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து இருந்து வந்துட்டாங்களோ அப்படிங்கிற தாட்டும் எனக்கு வந்துச்சு ஹூ ஹேட் gone டு இண்டியனா போலீஸ் பட் வேர் எக்ஸ்பெக் எக்ஸ்பெக்டட் ஹோம் அட் எனி டைம் ஸோ இண்டியனா போலீஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு அவங்க போயிருக்காங்க அவங்க எப்போ வேணாலும் என்னோட வீட்டுக்கு வர்றான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்தனால ஒருவேளை எங்கள் அப்பாவும் தம்பியாக இருக்கலாமோ அப்படிங்கிற தாட்டும் எனக்குலாம் வந்துச்சு ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் தட் இட் வாஸ் அ பர்க்லர் அதுக்கப்புறம் என்னோட சந்தேகம் என்ன ஆகுது அப்படின்னா பர்க்லர் அப்படின்னா தீஃப் திருடனாக இருக்குமோ அப்படின்னு டவுட் வருது இட் டிட் நாட் என்டர் மை மைண்ட் அண்டில் லேட்டர் தட் இட் வாஸ் கோஸ்ட் எனக்கு அப்போதைக்கு இது ஒரு பேயாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை ஆனால் அதுக்கப்புறம் எனக்குள்ள இன்னொரு டவுட் வந்துச்சு ஒருவேளை இது பேயாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டும் வந்துச்சு ஸோ அவருக்கு மூணு டவுட்டு அப்பாவா தம்பியான்னு தெரியல இல்லை திருடனான்னு தெரியல இல்லை பேயா அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை ஆஃப்டர் த வாக்கிங் ஹேட் கான் ஆன் ஃபார் பெர்ஹப்ஸ் த்ரீ மினிட்ஸ் மூணு நிமிஷம் இந்த வாக்கிங் கண்டினியூஸாக அந்த வாக்கிங் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது ஐ டிப் டோய்டு டிப் அப்படின்னா அப்படியே அந்த குதிங்கால வச்சு சத்தமே இல்லை மெதுவாக நடந்து போகிற மாதிரி ஆதார் நடந்து போகிறார் எங்கே நடந்து போகிறார் அப்படின்னா ஹெர்மன்ஸ் ரூம் தன்னுடைய தம்பியான ஹெர்மன் ரூம்க்கு அப்படியே குதிகாலில் தூக்கி அந்த விரல்களால் மெதுவாக நடந்து போவாங்கள்ல அந்த மாதிரி நடந்து போகிறாரு பிஸ்ட் ஐ ஹிஸ்ட் ஹிஸ்ட் அப்படின்னா மேக் அ ஷார்ப் சவுண்ட் இன் த டார்க் சேக்கிங் ஹிம் ஸோ நான் அவனை போய் தம்பி எந்திரி 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 அப்படின்னு சொல்லி நான் எழுப்பிக்கிட்டு இருந்தேன் ஆ செட் ஹியர் அவர் உடனே தூக்கத்தில் சொல்லு அப்படின்னா த லோ ஹோப்லஸ் ஸ்டோன் ஆஃப் அ டிஸ்போண்டட் டிஸ்போண்டட் அப்படின்னா என்ன லோ ஸ்பீட்ஸ் டிஸ்ஹார்டன்ட் அரை அரைகுறையா சரி என்னடா சொல்லு அப்படின்னு நான் கேட்குறான் பீகிள் பீகிள் மீன்ஸ் எ ஸ்மால் ப்ரீட் ஆஃப் ஹூண்ட் யூஸ்டு ஃபார் ஹண்டிங் அதாவது வேட்டைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய நாய் இனத்துக்கு பேர் தான் பீகிள் இந்த பிக்சரில் தெரிவித்து பாருங்க இதுதான் பீகல் ஹி ஆல்வேஸ் ஹாஃப் சஸ்பெக்டட் தட் சம்திங் ஸோ அந்த வேட்டை நான் என்ன இருக்கும் அப்படின்னா எப்போவுமே ஒரு எந்தூசியாஸ்டிக்கோட இருக்கும் சின்ன சவுண்டு கேட்டாலும் டக்குன்னு அந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அவங்க தம்பியும் நைட்டு தூங்கும்போது சின்ன சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு எந்திரிச்சு அது என்ன சத்தம் அப்படின்னு ஒரு என்ன வினவனிமா எப்பவுமே இருப்பான் நம்மளுமே சின்ன சத்தம் கேட்டோம் டக்குன்னு எந்திரிப்போம் பார்த்திங்களா சில பேர் ஸோ அந்த மாதிரி தான் அவரோட தம்பி இருக்காரு உட் கெட் ஹீம் இன் த நைட் ஐ டோல்டு ஹிம் ஹூ ஐ வாஸ் நான் சொன்னேன் டை நான் தான்டா ஜேம்ஸ் வந்திருக்கேன் எந்திரி அப்படின்னு சொன்னேன் தேர் இஸ் சம்திங் டவுன் ஸ்டேர்ஸ் ஏதோ கீழே இருக்குடா வா பார்ப்போம் அப்படின்னு தம்பியை கூப்பிட்டேன் ஐ செட் ஹி காட் அப் அண்ட் ஃபாலோடு மீ டு த ஹெட் ஆஃப் த பேக் ஸ்டேர்ஸ் அந்த பேக் ஸ்டெயர் வரைக்கும் வந்து த ஸ்டெப்ஸ் ஹேட் சீஸ்டு சீஸ்டு மீன்ஸ் ஸ்டாப்டு என் நானும் என் தம்பியும் பக்கத்தில் வாரம் அந்த ஃபுட் ஸ்டெப்போட சவுண்டு நின்றுச்சு ஹெர்மன் லுக்கு டட்டி மீ இன் சம் அலாரம் ஹெர்மன் உடனே என்னை பார்க்குறான் என்னடா இவ்வளோ நேரம் சவுண்டு கேட்டுச்சு நம்ம ரெண்டும் பத்து பக்கத்தில் வந்தோடன சவுண்டு கேட்கலையே ஐ ஹேட் ஒன்லி த பாத் டவல் ஆர் ஒன் மை வேஸ்ட் என் இடுப்பில் பாத் டவல் மட்டும்தான் இருக்குது இங்கே ஐ ஐ ஐ ஐன்னு சொல்கிறது எல்லாமே ஆத்தர் ஜேம்ஸ் தான் ஹி வாண்டட் டு கோ பேக் டு பெட் ஹெர்மா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஐயோ நான் அதுக்கு மேலே வரலப்பா நான் என் பெட்டுக்கே போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவிட்டான் ஐ கிரிப்டு ஹிஸ் ஆம் கிரிப்டு மீன்ஸ் ஹெல்டு அண்ட் கிராஸ்பு நான் அவனோட கையை இருக பிடிச்சிக்கிட்டேன் இருறா போகாதடா அப்படின்னு சொன்னேன் அதுக்காக தேர் இஸ் சம்திங் டவுன் தேர் ஐ செட் இன்ஸ்டன்ட்லி த ஸ்டெப்ஸ் பிகன் எகைன் சர்க்கிள் டு த டைனிங் ரூம் டேபிள் லைக் அ மேன் ரன்னிங் அண்ட் ஸ்டார்டட் அப் த ஸ்டேர்ஸ் டூ வேர்ட்ஸ் அஸ் ஹெவிலி டூ அட் அ டைம் ஸோ டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நின்று அந்த பாத சத்தம் திடீர்னு வேகமாக மறுபடியும் எனக்கு எங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது அது டைனிங் ரூம் அப்படியே அந்த டேபிள சுற்றி வந்துட்டு நேராக எங்களை நோக்கி படியில் ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வந்துச்சு த லைட் ஸ்டில் ஸ்டோன் பேர்லி டவுன் த ஸ்டைர்ஸ் இந்த பாத்ரூம் லைட்டு இன்னமும் டவுன் ஸ்டேருக்கு தான் அடிக்கிது ஆனால் யார் வராங்களோ அவங்களுடைய உருவமே தெரியலை லைட் அடிச்சும் தெரியலை வி சா நத்திங் கம்மி எங்களுக்கு எதுவுமே தெரியல ஆனால் பாத சத்தங்கள் மட்டும் எங்களை நோக்கி வர்ற மாதிரி இருந்தது வி ஓன்லி ஹியர் த ஸ்டெப்ஸ் ஹெர்மன் ரஷ்ட்டு ஹிஸ் பெட்ரூம் அண்டு ஸ்லாம்டு ஸ்லாம்டு மீன்ஸ் சட் ஃபோர்ஸ்ஃபுல்லி த சவுண்ட்லி த டோர் ஹெர்மன் என்ன பண்ணால் வேகமாக ஓடி ஓடியாங்க ரூம்குள்ள ஓடிட்டு கதவை டமார்னு மூடிட்டு வெட்டில் போய் படுத்துட்டான் ஐ ஸ்லாம்டு சட் த டோர் அட் த ஸ்டயர் ஸ்டாப் அண்ட் ஹெல்டு மை நீ எகெயின்ஸ்ட் இட் நான் இங்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்தேன்னா இவனை ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்காரு விறுவிறுன்னு இவரோட மேலே இருக்க ரூமில் ஓடி போய் இவருக்கும் என்ன பண்ணிட்டார் கதவை வேகமாக மூடிட்டு அந்த முளங்கை பார்த்தீங்கன்னா முளங்கை முளங்கால வச்சு என்ன பண்ணுறாரு அந்த நீ அதை வச்சு டோரை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு யாரும் திறக்காத மாதிரி நறுக்குன்னு பிடிச்சிட்டு நிற்கிறாரு ஆஃப்டர் அ லாங் மினிட் ஐ ஸ்லோலி ஓப்பன் டி அகெயின் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கதவை மெதுவாக திறந்து பார்க்காரு தேர் வாஸ் நத்திங் தேர் தேர் வாஸ் நோ சவுண்ட் நன் ஆஃப் அஸ் எவர் ஹியர் த கோஸ்ட் அகெயின் அங்கே சத்தமும் இல்லை அங்கே யாரும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒரு பேயோட சத்தமோ ஒரு ஒரு பேய் இருக்கிறதுக்கான ஃபீலிங்கோ சவுண்டோ அங்கே எதுவுமே இல்லை எல்லாம் அமைதியும் அஸ்யூஷுவலாக இருக்குது த ஸ்லாமிங் ஸ்லாமிங் மீன்ஸ் ஷட்டிங் எ டோர் ஆர் விண்டோ ஃபோர்ஸ்ஃபுல்லி அண்ட் லவுட்லி இவங்க ரெண்டு பேரும் ச டோரை வேக வேகமாக சாத்தினாங்கல்ல ஆஃப் த டோர்ஸ் ஹேட் அரோஸ்ட் மதர் தூங்கிக்கிற அம்மாவை அந்த சத்தம் எழுப்பிருச்சு எந்த சத்தம் இவங்க அண்ணனும் தம்பியும் கதை வே வேகமாக சாத்தின சத்தம் ஹி பீட் பீட் மீன்ஸ் அப்பியர்ட் அவுட் ஆஃப் ஹர் ரூம் உடனே அவங்க வெளியே வந்து கதவை திறந்துட்டு வாட் ஆர் த எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங் சி டிமாண்டட் ஹெர்மன் வென்ச்சுடு வென்சுவர் மீன்ஸ் டேர்ட் அவுட் ஆஃப் இஸ் ரூம் என்னடா பண்ணிக்கிறீங்க இங்கே அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க அதுக்கு ஹெர்மன் வெளியில் வந்து நத்திங் ஹீ செட் நம்ம என்ன சொல்கிறான் ஒன்றுமே இல்லைமா அப்படின்னு சொல்கிறான் க்ரஃப்லி கிரஃப்லி மீன்ஸ் ஸ்டேட்லி ரொம்ப சோகமா ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்கிறான் பட் ஹீ வாஸ் இன் கலர் எ லைட் கிரீன் வாட் வாஸ் ஆல் த ரன்னிங் அரவுண்ட் ஸ்டைர்ஸ் செட் மதர் ஆனால் அம்மாவுக்கு டோர் சாத்தன சத்தத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டெப்ல யாரோ நடந்து போன சத்தமும் கேட்டிருக்கு அதை தான் மறுபடியும் இவங்க கேட்குறாங்க யாரு கீழே நடந்துகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க செட் மதர் ஸோ சி ஹே ஹியர் த ஸ்டெப்ஸ் டூ ஸோ அம்மாவுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு வி ஜஸ்ட் லுக் அட் ஹேர் நாங்கள் அம்மாவை பார்த்தோம் அம்மா உடனே பர்க்லர்ஸ் சி சவுட்டட் இன்டிட்டிவ்லி இன்டிவ்லி விச் மீன்ஸ் வித்வுட் கான்சியஸ் ரீசனிங் இன்ஸ்டங்டிவ்லி சத்தம் கேட்டவொன்ன எந்த ஒரு விதமான முன் எச்சரிக்கை முன் அறிவிப்புமின்றி அவங்க அம்மா திருடன் திருடன் கத்துனாங்களா ஸோ அதுக்கான மீனிங் தான் அது ஸோ திருடன் அவங்க அம்மா கத்துறாங்க ஐ ட்ரை டு குயிட்டன் ஹர் நான் அம்மாவை குவாய்டன் அப்படின்னா அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் பை ஸ்டார்டிங் லைட்லி டவுன் ஸ்டைல்ஸ் ஆத்தர் எங்கே இருக்காரு மேலே இருக்காரு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரூமில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்களா ஸோ இப்போ அம்மாவை அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறக்கா நான் என்ன பண்ணுறேன் மேலே இருக்க ரூமில் இருந்து செகண்ட் ஃப்ளோர் இருக்குது ஓகே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் டைனிங் ரூம் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் இங்கே இருக்காங்க தேர்ட் ஃப்ளோரில் அவர் மேலே இருக்கார் அங்கேருந்து வேகமாக திருத்திருண்ண கீழே இறங்கி வர்றதுக்கா ஆத்தர் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அதுக்குள்ள அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டா கமான் ஹெர்மன் ஐசெட் ஐ வில் ஸ்டே வித் மதர் ஹி செட் சி இஸ் ஆல் எக்ஸைட்டட் ஐ ஸ்டெப்டு பேக் ஆன் டு த லேண்டிங் அம்மா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹெர்மன் வா நம்ம ரெண்டு பேரும் போய் கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம் அம்மா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நான் ஹெர்மனை கூப்பிட்டேன் ஆனால் ஹெர்மன் என்ன சொல்லிட்டான் நான் நான் அம்மா கூட இருக்கேன் நீ வேணா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ஹெர்மன் சொல்லிட்டான் இப்போது ஆத்தரால் என்ன இவன் வருவான்னு பார்த்தா இப்போ வரமாட்டேங்கிறேன் நம்ம மட்டும் கீழே போய் என்னென்னு பார்க்கணுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கார் டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ ஸ்டெப் சைட் மதர் ரெண்டு பேரில் யாரும் போக வேணாம் வி வில் கால் போஸ் நமக்கு போலீஸை கூ கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சின்ஸ் த ஃபோன் வாஸ் டவுன் ஸ்டேஜ் ஐ டிடின் சி ஹவு வி ஆர் கோயிங் டு கால் த போலீஸ் நார் டிட் ஐ வாண்ட் த போலீஸ் பட் மதர் மேட் அ ஒன் ஆஃப் ஹர் குவிக் இன்கம்பேரபிள் டிசிஷன்ஸ் ஸோ ஃபோன் எங்கே இருக்குது கீழே தான் இருக்குது கீழே என்ன இருக்குது பேய் இருக்கா இல்லை திருடன் இருக்கான்னு ரெண்டு பேர்த்துக்குமே டவுட்டு அண்ணன் தம்பிக்கும் பேய் அப்படிங்கிற டவுட் இருக்குது அம்மாவுக்கு அது திருடுங்கிற டவுட் இருக்குது கீழே தான் ஃபோன் இருக்குது போய் நம்ம எடுத்து ஃபோன் கண்டிப்பாக பண்ணவே முடியாது அப்படிங்கிற நேரத்தில் அம்மாவுக்கு சடனாக ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஐடியா கிடைக்கிது அது என்ன ஐடியா அப்படின்பா சி ஃபிளங்க் அப் அ விண்டோ ஆஃப்கர் பெட்ரூம் விச் ஃபேஸ்டு த பெட்ரூம் விண்டோஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் நெய்பர் ஸோ அம்மா அந்த விண்டோட அவங்க பெட்ரூமோட விண்டோவோட என்ன பண்ணுறாங்க திறக்கிறாங்க அது மேலே தூக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த வின் டோர்ஸ் எல்லாமே ஃபாரின்ஸில் ஸோ அந்த மாதிரி டோரை திறந்தால் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்புடின்னா நெய்பரோட பெட்ரூமோட அந்த விண்டோ இருக்குது அது நேராக தெரியுது இது ரெண்டுக்கும் நடுவில் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது பிக்கடப்பா ஷூ ஒரு ஷூ எடுக்கிறாங்க அண்டு வேம்ப்டு பேம்ப்டு மீன்ஸ் ஸ்டக் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி இட் த்ரோ பேன் ஆஃப் அ கிளாஸ் அக்ராஸ் அந்த ஷூ எடுத்து வேகமாக என்ன பண்ணுறாங்க அந்த கிளாஸ் மேலே எறிகிறாங்க அந்த கிளாஸ் யாரோட கிளாஸ் அப்புடின்னா நெய்பர் வீட்டில் கூடிய பெட்ரூம் டோரோட கிளாஸ் அந்த விண்டோவில் போய் அந்த ஷூ பட்டுறது The narrow space that தட் the two houses. So, அந்த குறுகலான பகுதியில் ரெண்டையும் பிரிக்கிறது வந்து அந்த கண்ணாடி கிளாஸ் தான் Glass tinkled tinkled அப்படின்னா ஸ்பிளாஸ்டு கிளாஸ் மேலே சூ வேகமாக இருந்துச்சு என்ன ஆகும் உடஞ்சிரும் உடஞ்சிருச்சு இன்டு த பெட்ரூம் ஆக்குப்பைடு பை அரிட்டையர்டு என்க்ரேவர் என்க்ரேவர் அப்புடின்னா கார்வர் நேம்டு போர்ட்வெல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஸோ அங்கே இந்த கார்வர் அப்புடின்னா சிற்பம் செதுக்குவார் சொல்லுவான் ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னா போர்ட்வெல் அவரும் அவருடைய மனைவியும் அவங்க பெட்ரூம்லேருந்து வெளியே வராங்க போர்ட்வெல் ஹேட் பீன் ஃபார் அ சம் இயர்ஸ் இன் ரேதர் அ பேட் வே அண்ட் வாஸ் சப்ஜெக்டட் டு மைல்டு அட்டாக்ஸ் ஸோ போர்ட்வெல்லோட உடல்நிலை இப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சில தேவையில்லாத விஷயங்களை செஞ்சதுனாலையும் அதாவது உணவு உணவு எடுத்துக்கிட்டதாலையும் சில ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனதனாலையும் அவருக்கு அப்பப்போ சின்ன சின்ன மைல்டு அட்டாக்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த டயத்தில் அவங்க விட்டு எரிஞ்சது அவங்களுக்கு ரொம்பவுமே கடுப்பாயிருச்சு அல்மோஸ்ட் எவ்ரிபடி பி நியூ ஆர் லிவ்டு நியர் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் அவர் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே சின்ன சின்ன மைல்டாக அட்டாக்ஸும் வந்திருக்குன்னு ஆத்தர் சொல்கிறாரு இட் வாஸ் நவ் அபவு டூ ஓ கிளாக் ஆஃப் அ மூன்லெஸ் நைட் கிளவுட்ஸ் ஹேங் பேக் அண்டு லோ இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக டூ ஓ கிளாக் நாங்கள் ஷூ எடுத்து எங்கள் நெய்பர் வீட்டில் எரியும் போது கரெக்டாக டூ ஓ கிளாக் மூன்லெஸ் நைட் அப்படின்னா நைட் மூணே இல்லாத வரும் நைட்டாக விழிச்சோம் இருக்காதுல போர்ட்வெல் வாஷ் அடுத்த விண்டோ இன் அ மினிட் செகண்ட்லேயே சவுண்டு கேட்ட செகண்ட்லேயே போர்ட் வெல் வந்து விண்டோக்கு வந்துட்டார் சவுட்டிங் ஃபோர்திங் ஃபோர்திங் மீன்ஸ் ரிலீஸிங் சால்வெரி ஃபோம் எச்சில் அவ்வளோதான் வேறல எச்சில் துப்புற மாதிரி வந்து என்ன பண்றாரு சத்தம் போட்டு அவர் பேசுறதுல அந்த ஸ்ப்ரே எச்சில் வந்து ஸ்ப்ரே ஆகுது சேக்கிங் ஹிஸ் அப்படின்னா முட் முஷ்டி ஓகேவா அந்த முஷ்டியை முறிஞ்சிக்கிட்டு யாராவது சூவை இருந்தது அப்படின்னு என்ன பண்றாரு வேகமாக வெளியே வராது வி வில் செல் த ஹவுஸ் அண்ட் கோபாக் டு பியோரியா பியோரியா அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு நேட்டிவ் லேண்ட் அந்த ஏரியாவில் இருக்கு பேசாம நம்ம இந்த வீட்டை வித்துட்டு பியோரியாவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ரொம்ப கோவமாக வெளியே வராரு வி குட் ஹியர் மிஸ்ஸஸ் போர்ட்வெல் சே இது எல்லாமே போர்ட்வெல் அவங்க ஒய்ஃபிட்ட சொல்கிறார் அதெல்லாம் எங்களுக்கு கேட்குது அப்போ அவருக்கு ஷூவை தூக்கி எரிஞ்சது தெரிஞ்சு வெளியே வராரு அப்படிங்கிற நாங்கள் ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம் யாரோ ஒரு ஹெல்ப் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இட் வாஸ் சம்டைம் பிஃபோர் மதர் காட் த்ரூ டு போர்ட்வெல் பர்க்லர்ஸ் சி ஷவுட்டன் அவர் வெளியே வந்ததும் பர்க்லர்ஸ் திருடர்கள் திருடர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா கத்துறாங்க பர்க்லர்ஸ் இன் த ஹவுஸ்

நாங்கள் அது பேய் இல்லாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்கி நின்றோம் போட்வெல் அட் ஃபஸ்ட் தாட் தட் சி மென்ட் தேர் வேர் பர்க்லர்ஸ் இன் ஹிஸ் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் போட்வெல் என்ன நினச்சானா நம்ம வீட்டில் தான் திருட வந்துட்டானோ அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு சுற்றி முற்றி பார்க்குறாரு ஏன்னா திருட்டு எங்கே இருக்காங்க பட் ஃபைனலி ஹி குட்டட் டவுன் அண்ட் கால் த போலீஸ் அஸ் ஓவர் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபோன் பை ஹிஸ் பெட் அதுக்கப்புறம் அவர் சுதாரிச்சுட்டு ஓ உங்கள் வீட்டில் திருடுனா சரி நான் இருக்கா போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போயிட்டார் ஃபோனும் பண்ணிட்டார்

அம்மா இதுக்கப்புறம் ஷூ எரிய தேவையில்லை அவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம வீட்டில் யார் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு ஃபோன் பண்ணி போலீஸை கூப்பிட போயிட்டாரு நீங்கள் எதுக்குமா திருப்பி திருப்பி ஷூ எரியன்னு ஆத்தர் கேட்குறதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க சும்மா இட்றான் அது எனக்கும் தெரியும் இந்த சாக்கு இதே தான் இதான் டைம் இன்னும் நாலஞ்சு சூ வேணா என்ன எரிஞ்சிக்கிடுவான் இதுக்கு இந்த டயத்தை விட்டால் வேறு இவரை எரியறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாக்கு அதில் ஒரு ஆசை சூவை தூக்கி இன்னும் நாலு ஷூ தூக்கி என்ன பண்ணுறாங்க எரிகிறாங்க ரெண்டு மூணு ஷூ போனதுக்கப்புறம் ஆத்தர் போய் என்ன பண்ணுறாரு அம்மா எரியாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறார் ஸோ அதான் ஐ ப்ரிவென்ட் ஹர் த போலீஸ் வேர் ஆன் ஹேண்ட் இன் அ கமெண்டபிளி கமெண்டபிளி மீனா அக்யூரேட்லி அடக்குவேட்லி ஷார்ட் டைம் ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்திலையே போலீஸ் எல்லோரும் வந்துட்டாங்க ஏ ஃபோர்ட் சேடன் ஃபோர்ட் சேடன் அப்படின்னா ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு வண்டி அது போலீஸுக்காகவே ரெடி பண்ணியிருப்பாங்க இது வந்து நம்ம யூஷுவல் ஓன் யூஸுக்கு வச்சுக்கலாம் அதை வந்து போலீஸ் வேனாகவும் என்ன பண்ணியிருப்பாங்க மாடிஃபை பண்ணியிருப்பாங்க பிக்சரில் தெரியுது பார்த்திங்கன்னா இதுதான் ஆஃப் தெம் அதில் எத்தனை பேர் உட்காரலாமோ அந்த கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி எல்லாருமே அதுக்கு உட்காந்து ஒரு

இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டினில் இருக்கும் தி பிகன் பேகிங் அட் அவர் பேகிங் அப்படின்னா இடிச்சு தள்ளுறது ஃப்ரெண்ட் டோர் எங்களுடைய ஃப்ரெண்ட் டோர் என்ன பண்ணுறாங்க முட்டி முட்டி இடித்து ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க ஃப்ளாஷ் லைட் ஷார்ட் ஸ்ரீக்ஸ் ஸ்ரீக்ஸ் அப்படின்னா ரேஸ் அண்ட் பீம்ஸ் அந்த ஒளி கீற்று அது வந்து எங்களுக்கு தெளிவாக தெரியுது அவங்களை வந்து நெத்தியில் மாட்டிக்கிட்டு உள்ளே வர்றது ஆஃப் கிளீம் அப் அண்ட் டவுன் த வால்ஸ் அக்ராஸ் த யார்ட் டவுன் த வாக் பிட்வீன் அவர் ஹவுஸ் அண்டு போர்ட்வெல்ஸ் ஓப்பன்ஸ் அப் எங்களுக்கும் போர்ட்வெல் வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாத்வேயில் நடந்து வந்து கதவை தரங்க கதவை தரங்கன்னு என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே சத்தம் போட்டுக்காங்க கிரைடிய ஹாரஸ் ஹாரஸ் அப்புடின்னா ரஃப் இந்த சினானிம்ஸ் ஞாபகம் வச்சுக்கங்க டென்த் ஸ்டாண்டர்டில் ப்ரீவியஸ் இயர்லையே நிறைய தடவை இந்த வேர்டை திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க சினானமிஸில் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாரஸ் அப்புடின்னா ரஃப் வாய்ஸ் ஒரு ரஃப் வாய்ஸு கனகனத்தை குரலில் தரங்க தரங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்மென்லாம் சத்தம் போட்டுருக்காங்க வி வேர் மென் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஐ வாண்டட் டு கோ டவுன் அண்ட் லெட் தம் இன் சின்ஸ் தேர் தே வேர் பட் மதர் உட் டின்ட் ஹியர் ஆஃப் இட் ஸோ கதை தரங்க கதை தருங்க நாங்கள் வந்து ஹெட் வந்திருக்கோம் நாங்கள் போலீஸ் மேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது உடனே ஆத்தர் என்ன நினைக்கிறார் ஒரு சரி போலீஸ்மேன் வந்துட்டாங்க நான் போய் வேகமாக கதை தரப்பான் அப்படின்ட்டு கீழே போக நினைக்கும் போது அவங்க அம்மா தடுத்து நிப்பாட்டிடுறாங்க இல்லி இல்லை நீ எங்கே போகிற நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஹாவ் இன் டெ ஸ்டிச் ஆன் ஸ்டிச் ஆன் அப்படின்னா இந்த இடத்துல சென்டென்ஸ்க்கு நீ துணியே போடலடா பாரு எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா அவங்க விடுப்பில் ஒரே ஒரு டவலை மட்டும் கட்டியிருக்கேன் இந்த நேரத்தில் நீ போனேன்னா தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டுருவாங்க சி பாயிண்டட் அவுட் யூ உட் கேச் யுவர் டெத் நீ போய் நீயே ஓன் டெத்தை தேடி பிடிச்சிக்கிற நீ இப்படியே போனேன்னா நீ தான் திரு சுற்றுப்புடுவான் இங்கேயா அப்படின்னு சொல்லவும் ஐ வுட் டவல் அண்ட் அரவுண்ட் மீ அகெயின் நான் அறுக்குன்னு என்ன பண்ணேன் டவலை எடுத்து மறுபடியும் சுற்றி மசிக்கிட்டேன் ஃபைனலி தி காப்ஸ் புட் த இயர் சோல்ஜர்ஸ் டூ அவர் பிக் ஹெவி ஃப்ரெண்ட் டோர் வித் இட்ஸ் திக் பெல்டு பெபெல்ட் மீன்ஸ் ரெடியூஸ் டு இ ஸ்லோப்பிங் ஏஜ் கிளாஸ் அண்டு டு புரோக்கிட் இன் இட் சின்ன ஒரு ஸ்லோப்பான ஒரு ஏரியா இருக்குது எங்கள் எங்களோட மெயின் டோர் பக்கத்தில் அதில் உடச்சி கண்ணாடி உடச்சி உள்ளே வந்துட்டாங்க ஐ குட் கியர் அ ரெண்டிங் ரெண்டிங் மீன்ஸ் ஸ்டியரிங் டு த பீசஸ் அந்த கிளாஸ் உடைகிற சவுண்டு எனக்கு நல்லாவே கேட்குது ஆஃப் வுட் அண்டு ஸ்ப்ளாஷ் ஆஃப் கிளாஸ் அண்ட் த ஃப்ளோர் ஆஃப் த ஹால் ஏற்கனவே சொன்னதான் அந்த கிளாஸோட துண்டுகள்லாம் உடைஞ்சு ஃப்ளோரில் விழுகிற சவுண்டு அது கேட்குது உங்கள் எல்லாத்துக்குமே தேயர் லைட்ஸ் ப்ளேட் ஆல் ஓவர் த லிவிங் ரூம் அண்டு கிறிஸ்கிராஸ்டு கிறிஸ்கிராஸ்டு மீன்ஸ் வென்ட் ஓவர் குறுக்கும் நெருக்குமாக நர்வஸ்லி இன் த டைனிங் ரூம் உள்ளே நுழைஞ்சவனே ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ்மேன் என்ன பண்ணுவாங்க திருட எங்கே இருக்கையான ஆர்வத்தை தேடுவாங்கள்ல அப்படி எங்கட்டுகிட்ட தேடும் போது அந்த ஸ் லைட்டோட வெளிச்சம் வந்து குறுக்கு நெடுக்கமாக போய்கிட்டே இருக்கு ஸ்டாப்டு விச் மீன்ஸ் த்ரஸ்ட் எ நைஃப் டு கில் அப்படியே நேர் செங்குத்தா அப்படியே போகிறது தான் ஸ்டாப்டு இன் டு ஹால்வேஸ் அந்த ஹால்வே நடந்து போகிற வீட்டுக்குள்ளே நடந்து போகிற அந்த ஹால் வழி இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாக வெறும் லைட்டு வெளிச்சம் இருக்குது ஷார்ட் அப் த ஃப் ஸ்டேர்ஸ் அண்ட் ஃபைனலி அப் த பேக் காட் மீ ஸ்டாண்டிங் மை டவல் அட் த டாப் இப்படி இப்படிங்கிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறேன் டக்குன்னு பார்த்தா மேலே தலை நிமிந்து பார்க்கும்போது யார் இருக்கா ஆத்தர் நான் அங்கே ரெண்டுக்கு இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் டவல் மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கேன் அதை சொல்கிறாங்க தி காட் மீ ஸ்டாண்டிங் மி இன் மை டவல் அட் த டாப் த ஏ ஹெவி போலீஸ் மேன் பவுண்டட் ஆஃப் த ஸ்டெப்ஸ் ஹூ ஆர் யூ ஹீ டிமாண்டட் ஐ லிவ் ஹியர் ஐ செட் வேகமாக திட்டுன்னு ஒரு போலீஸ்மேன் ஓடி வந்து டக்கு நின்று என்னக்குன்னு பிடிச்சி யாரா நீ டாலோட நிற்கிறா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவன் என்ன சொல்லிக்கான் அவன் என்ன சொல்லுவார் நான் இந்த வீட்டில் இருக்க வந்தாங்க அப்படிச்சான் இந்த வீட்டில் இருக்கா என்ன துண்டு கட்டை நிற்கிறா அப்படிங்கிற கேள்வியும் போலீஸ்மேன் கேட்குறாரு இந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ரிப்போர்ட்டட் டு மதர் நோ சைன் ஆஃப் நோ படி லேடி ஹி செட் எல்லாம் தேடி பார்த்ததுக்கப்புறம் என்னையும் பிடிச்சதுக்கப்புறம் நானும் அவங்க சொல்லிட்டேன்னா அவங்க போய் அம்மாட்ட என்ன சொல்கிறாங்க இங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மஸ்ட காட் அவே அப்படின்னா மஸ்ட் காட் அவே அப்படிங்கிற மீனிங் தான் ஓகேவா வாட் ஆர் ஹி லைக் அப்படின்னு விச் மீன்ஸ் வாட் வாஸ் ஹீ லைக் தேர் வேர் டூ ஆர் த்ரீ ஆஃப் தம் மதர் செட் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க என்ன விரும்பி இங்கே வந்தாங்க நீங்கள் ஏதாவது விலை வந்த பொருள் வச்சுருக்கீங்களா அவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டுலேருந்து மூணு பேராக இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க வூப்பிங் வூப்பிங் மீன்ஸ் ஸ்ரீக்கிங் சவுட்டிங் அண்டு கேரியிங் ஆன் ஸ்லாமிங் டோர்ஸ் டம்மு டம்மு டம்முன்னு போட்டு இடிக்கிற சத்தம் மட்டும் கேட்குது ஃபன்னி செட் த காப் காப் அனுசுறாங்க சத்தம் போடுறது நிப்பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மற்ற போலீஸ்லாம் எடுத்துருக்காங்க ஒரு குரூப்பை தேடி முடிச்சு வந்துருச்சு யாரும் இல்லைப்பா திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் யா யா மீன்ஸ் லேட்டர் இங்கிலீஷில் அது வந்து யூ ஓகேவா ஸோ இது ஓல்டு இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து யூ அப்படின்னு மாற்றிட்டோம் ஆல் யூ விண்டோஸ் அண்ட் டோர் வாஸ் லாக்டு ஆன் த இன்சைட் டைட் அண்டு திக் எங் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டோரும் எல்லா விண்டோவும் உள்பக்கமாக தான் தாப்பாக போட்டிருக்கு யாருமே திறந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம் நீங்கள் வேறு யாரோ நினச்சிட்டு தான் நீங்கள் வந்து தெரியாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனை அந்த போலீஸ் காப்பு வந்து கொடுக்குறாரு டவுன் ஸ்டேட்ஸ் வீ குட் ஹியர் த ட்ரோப்பிங் ட்ரோப்பிங் மீன்ஸ் வாக்கிங் ஹெவிலி ஆஃப் த அதர் போலீஸ் போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ் டோர்ஸ் வேர் யாங்கடு யாங்குடு மீன்ஸ் புல்டு வித் ஜெர்க் ஓப்பன் ட்ரார்ஸ் ஆர் யாங்குடு ட்ரார்ஸ் அப்படின்னாலும் அந்த கபோர்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ராயர்ஸ் அந்த ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க யாங்க்குன்னா சொல்லிட்டேன் புல்டு ஃபோர்ஸ் புள்ளி அதே தான் யான்குடு இங்கே இருக்கிறவங்க புல்டு வித்து ஜர்க் ஒரு நடுக்கத்தோடையே இருக்கிற எல்லா டோரு எல்லா வார்டோப் எல்லாத்தையும் திறந்து திறந்து வேறு திருட உண்மையிலேயே உள்ளே ஒளிஞ்சிருக்கானா அப்படிங்கிற கண்ணோட்டத்துலேயே எல்லா போலீஸ் மேனும் இன்னும் ஆழமாக தேடி பார்க்குறாங்க அங்கே எந்த திருடனும் கிடையாது இந்த பக்கம் அண்ணன் தம்பிக்கும் ட பயம் பெய் தான் வந்திருக்கு அப்புடின்னு அவங்க நடந்துக்கி இருக்காங்க இவங்க எல்லாரும் திருடனை தேடிக்கிருக்காங்க ஓப்பன் விண்டோஸ் வேப் ஷட்டப் அண்டு புல்டு டவுன் ஃபர்னிச்சர் ஃபில் வித்து டல் தம்ஸ் ஏ ஹாஃப் டசன் ஆஃப் போலீஸ்மேன் எமர்ஜிட் அவுட் ஆஃப் த டார்க்னஸ் ஆஃப் த ஃப் ஃப்ரண்ட் ஹே ஹால்வே அப்ஸ்டேர்ஸ் ஸோ ஒரு பக்கம் ஃபர்னிச்சரை தூக்கி அங்கிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பெட் எல்லாத்தையும் தூக்கி நகர்த்தி போடுறாங்க ஒரு ஹாஃப் டசன் போலீஸ் வந்து வந்து இருட்டுக்குள்ளேருந்து வந்த மாதிரி அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்க பெட்ரூமுக்குலேருந்து என்ன பண்ணுறாங்க ஹால்வேக்கு நடந்து வேக வராங்க எல்லா இடத்தையும் தேடிட்டு என்னமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தே பிகன் டு ரேன் ஷாக் மீன் சர்ச் தரவுலி ஆஃப் த ஃப்ளோர் மொத்த ஃப்ளோரையும் பிரட்டி போட்டு தேடின மாதிரி தேடி முடிச்சிட்டாங்க புல்டு பெட்ஸ் அவே ஃப்ரம் வால்ஸ் வால் பக்கத்தில் இருந்த பெட் எல்லாம் தூக்கி ஓரமாக இருக்க பெட்டெல்லாம் தூக்கி நடுவில் போட்டு அதுக்கு கீழே யாராக இருக்காங்களா அப்படின்னு தெரியும் பார்த்துட்டாங்க டோர் கிளாத்ஸ் ஆஃப் ஹூக்ஸ் இன் த செட்ஸ் புல்டு சூட் கேஸ் அண்டு பாக்ஸஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் ஸோ எல்லா க்ளோசெட்ல இருக்கக்கூடிய கிளாத்தையும் எடுத்து வெளியும் போட்டாங்க இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கானா அப்படின்னு பார்க்குறதுக்கா யாருமே கிடையாது ஒன் ஆஃப் தம் ஃபவுண்ட் ஆன் அ ஓல்டு ஜித்தார் ஜித்தார் அப்படின்னா இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஓகேவா ஸோ இந்த படத்தில் தெரியதான் தான் ஜித்தார் தெட் ராய் ஹேட் ஓன் இன் அ புல் டோர்னமெண்ட் பூல் டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் ராய் அப்படிங்கிற ஆத்தருடைய இன்னொரு தம்பி வெற்றி பெற்று வாங்கினதான் இந்த சித்தார் இதை தான் என்ன பண்ணுறாரு ஒரு போலீஸ் கையில் எடுத்து லுக்கி ஹியர் ஜோ அப்போ லுக் அதை கீ கிடையாது ஓய்வு விட்டுருங்க லுக் ஹியர் ஜோ இங்க பார் ஜோ ஹி செட் ஸ்ட்ரம்மிங் ஸ்ட்ரம்மிங் மீன்ஸ் பிளே கித்தார் அந்த சித்தார் எடுத்து என்ன பண்ணுறான் ப்ளே பண்ணுறான் இட் வித் பிக் பவு தன்னுடைய பெரிய கையாக வச்சு என்ன பண்ணுறான் அந்த ஹித்தாரை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான் த காப் நேம்டு ஜோ டுக் இட் அண்ட் டேர்ன் இட் ஓவர் வாட் இஸ் இட் ஹி ஆஸ்கடிமி இந்த ஜோ அப்படிங்கிற ஒரு பர்சன் அந்த சித்தாரை எடுத்து பிளே பண்ணி பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்குறான் இட் இஸ் ஓல்டு சித்தார் இது வந்து ஒரு ஓல்டு சித்தார் அவர் கினியா பிக் கினியா பிக் அப்படின்னா எ டொமஸ்டிகேட்டட் டெய்லஸ் சவுத் அமெரிக்கன் ரோனண்ட் ஒரிஜினலி ரைஸ்டு ஃபார் ஃபுட் ஓகே இது ஒரு ஒரு முயல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விலங்கு ஓகேவா அந்த படத்தில் தெரியுதுதான் கினியா பிக் இது வந்து மெயினாக எதுக்கு வளர்ப்பாங்க அப்படின்னா உணவுக்காக என்ன பண்ணுவாங்க இதை வளர்ப்பாங்க யூஸ் டு ஆன் ஸோ அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க ஆத்தர் ஒரு பெட் அனிமலாக இது நிறைய பேர் வளர்ப்பாங்க ஃபூடுக்கும் வளர்ப்பாங்க சரிங்களா ஸோ ஆத்தர் அதை வந்து ஒரு பெட் அனிமலாக வளர்க்குறாரு யூஸ்வலாக அந்த கெனியா பிக் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் தான் தூங்கும் அதில் தான் எல்லாமே பண்ணும் அதுக்காக தான் இந்த சித்தார் இருக்குது மற்றபடி அங்கே இதை வாசிக்கிறது இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார் இட் வாஸ் டூ தட் அ பெட் கினியா பிக் வி ஒன்ஸ் ஹேட் அ உட் நெவர் ஸ்லீப் எனிவேர் எக்ஸப்டட் ஆன் த சித்தார் இது வரைக்கும் நாங்கள் அந்த எங்களுடைய கினியாபிக்கு வந்து வேறு எந்த ஃப்ளோர்லேயும் தூங்குனாதான் நாங்கள் பார்த்ததே கிடையாது அது தூங்குனா அது ஒரே இடம் இந்த சித்தார் மேலே தான் நீங்கள் ஏதாவது தெரியாமல் அது என்ன பண்ணிட்டீங்க எடுத்து கையில் நான் வச்சிட்டீங்க பட் ஐ ஷுட் நெவர் ஹேவ் சேட் ஷோ ஜோ அண்ட் த அதர் காப் லுக்குட் அட் மீ எ லாங் டைம் ஸோ அப்போ தூங்க என்ன பண்ணும் அதில் என்ன பண்ணுவோம் எல்லா டேர்ட்டையும் அதை பண்ணி வச்சிருக்கான் இவங்கெல்லாம் கையில் எடுத்து வேறு பண்ணிட்டாங்க திருப்பி கீழே வச்சுட்டு அப்படி என்ன பண்ணுறாங்க வெறிச்சு வெரிச்சு ஆதரவை பார்க்குறாங்க ஏன்டா இது எடுக்கிறதுக்கு மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு தி புட் த சித்தார் பேக் ஆன ஷெல்ஃப் உடனே சித்தார்த்துக்கு என்ன பண்ணுறாங்க செல்ஃபுலையை தூக்கி வச்சுட்டாங்க நோ சைன் ஓ நத்திங் அந்த ஓ அப்படின்னா நோ சைன் ஆஃப் ஓகே ஆஃப் நத்திங் செட் த காப் ஹூ ஹேட் ஃபஸ்ட்டு ஸ்போக்கன் டு மதர் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசி இருந்த ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் இருந்ததுக்கான அடையாளமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறார் த லேடி சீம்ஸ் ஹிஸ்டரிக்கல் ஹிஸ்டரிக்கல் மீன்ஸ் அஃபெக்டட் பை வைட்லி அன்கன்ட்ரோல்டு எமோஷன் அம்மாவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எமோஷன் இருக்குது நல்லா தேடி பாருங்கள் திருட இருந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு எங்கேயா தப்பிச்சு போயிருப்பாங்க தே ஆல் நோடர் உடனே அவர் சொல்கிறாங்க ஏன்னா அம்மா வந்து ரொம்ப மோசம் தொணத்துடன் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புடின்னு அந்த காப்பு வந்து பேசுறாரு அதுக்கு எல்லாருமே நோடர் அப்படின்னா தலையாடுறாங்க எதுவுமே சொல்லாமல் தலைய மட்டும் ஆமாம் ஆமாம் நச நசன்னு பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பட் செட் நத்திங் ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை ஜஸ்ட் லுக்குட் அட் மீ அவங்க எல்லோரும் என்னையும் பார்த்தாங்க இன் த ஸ்மால் சைலன்ஸ் வி ஆல் ஹியட் அ க்ரீக்கிங் இன் த ஆட்டிங் அம்மா இப்படி துணைத்துடன் பேசிக்கிருக்காங்க தன்னோட ரெண்டு பசங்களையும் எல்லா போலீஸ் சேர்ந்து இப்படி பார்க்குறாங்க இந்த கேப்பில் மேலே ஒரு சத்தம் கேட்குது அது என்ன சத்தம் அப்புடின்னா இந்த ஆர்டிக் கிராண்ட் ஃபாதர் வாஸ் டர்னிங் ஓவர் இன் பெட் அவர் ஓல்டு வால்நட் பெட்டில் தான் தாத்தா மேலே ஆட்டிக்கில் படுத்திருந்தார் அவர் திரும்பி இங்கிட்டு படுக்கும்போது அந்த பெட்டோட சவுண்டு கிரீச் கிரீச் கேட்கும் பார்த்தீங்களா அந்த சவுண்டு எல்லா போலீஸும் கேட்குது வாட்ஸ் தெட் எல்லாம் கேட்குறாங்க வாட்ஸ் தட் ஸ்னாப் டித் ஜோக் உடனே டக்குன்னு பண்ணுறேன் ஜோக் ஜோ வந்து மேலே என்ன போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைவ் ஆர் சிக்ஸ் காஃப் ஸ்பிராங் ஃபார் த ஆட்டிக் டோர் பிஃபோர் ஐ குட் இட் இன்டர்வன்ஸ் ஸ்ப்ராங்க் மீன்ஸ் ஜம்ப் ஆர் லீவ் டக்குனு குதிச்சுட்டு ஒரு நாலஞ்சு போலீஸ் மேன் மேலே ஓட்டு பார்க்குறாங்க இன்டெர்வன்ஸ் அப்படின்னா இன்டர்ஃபியர் ஆர் எக்ஸ்பிளைன் நான் அவங்கள தடுத்து நிறுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி அது எங்கள் தாத்தா தான் விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆரஞ்சு போலீஸ் மேலே ஏறி போயிட்டாங்க ஐ ரியலைஸ் தட் இட் வி பேட் இஃப் தே பிரஸ்ட் அப்படின்னா பேங்க் பிரேக் இன் கிராண்ட்ஃபாதர் அன் அனௌன்ஸ்டு ஆர் ஈவன் அனௌன்ஸ்டு தூங்கிக்கிருக்க க்ராண்ட்ஃபாதரை போய் எழுப்புனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆத்தருக்கு தெரியும் போலீஸ் மேடம் தெரியாமல் போய் இழுப்ப போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே இங்கே இருக்கார் ஹி வாஸ் கோயிங் த்ரூ எ ஃபேஸ்

ஸோ இந்த ஜென்ரல் மேடுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த ஸ்டோன்வெல் ஜாக்சனோட ஆள்கள் எல்லாமே டெசர்ட்ல இருந்து தப்பிச்சு பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து எல்லார் தலையிலையும் துப்பாக்கி வச்சு தஞ்சம் அடைகிறாங்க அப்படிங்கிறது அந்த காலத்தில் நடந்துச்சு அதோட நினைவுகள்லேயே இவரும் இருக்கிறதுனால வந்த போலீஸ் எல்லாமே ஸ்டோன்வெல் ஜாக்சனோட ஆட்கள் நினச்சிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறார் கிராண்ட் ஃபாதர் வென் ஐ காட் டு த ஆக்டிக் திங்ஸ் வேர் ஆர் பிரட்டி கன்ஃபியூஸ்டு கிராண்ட் ஃபாதர் ஹேரி இவீனண்ட்லி ஜம்ப் டு த கன்க்ளூஷன் தட் த போலீஸ் மேன் வேர் டெசர்டஸ் ஃப்ரம் மீட்ஸ் ஆர்மி ஓகேவா டெசர்டர்ஸ் அப்படின்னா செய்ய வேண்டிய பணியை விட்டுட்டு பயந்து ஓடி வரவங்க தான் டெசர்டஸ் மீட்ஸ் ஆர்மியிலேருந்து ஓடி வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே அப்படின்னு என்ன பண்ணுறது கிராண்ட் ஃபாதர் டவுட் அடைஞ்சிட்டு ட்ரையிங் டு ஹைட் அவே இன் ஹீஸ் ஆக்டிக் ஆக்டிக்கில் ஸ்டாக்ஷனுக்காக ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்லேயே என்ன பண்ணுறாரு இவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க இவங்க நம்ம போய் பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே கிராண்ட் ஃபாதர் இருக்காரு ஹி பவுண்டட் அவுட் ஆஃப் பெட் எ லாங் ஃப்ளர்னல் ஃபிளர்னல் அப்படின்னா ஃபேஸ் கிளாத் மேடப் ஆஃப் உல் ஒரு பெரிய உள்ளன் கிளாத் என்ன பண்ணியிருக்காரு ஒரு லாங் உள்ளன் கிளாத்தை வியர் பண்ணியிருக்கார் வியர் பண்ணியிருக்காருனா போட்டிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் நைட் கவுன் ஓவர் லாங் உள்ளன் பேண்ட்ஸ் ஏ நைட் கேப் அண்ட் லெதர் ஜாக்கெட் அரவுண்ட் ஹிஸ் செஸ்ட் ஸோ அவருடைய உடம்புல ஒரு லாங் லெதர் ஜாக்கெட் போட்டிருக்காரு லாங் உள்ளன் பேண்ட்ஸ் போட்டிருக்காரு ஒரு கேப்பும் வச்சுருக்காரு த காப்ஸ் மஸ்ட்லி ஹவ் ரியலைஸ் அட் ஒன்ஸ் தட் த இண்டிஜன் இண்டிஜன் மீன்ஸ் ஃபீலிங் ஆர் ஷோயிங் ஆங்கர் ஆர் அனையன்ஸ் அட் வாட் இஸ் ப்ரிசீவ்டு அஸ் அன்ஃபேயர் ட்ரீட்மெண்ட் ஒயிட் ஹேட் ஓல்டு மேன் பிலாங் டு த ஹவுஸ் ஒரு தலைநேரத்தை ஒரு முதியவர் அவங்க வீட்டில் நம் அவர் இருக்கும் போது நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணனால அவர் ஒரு எரிச்சல் ஆகிட்டாரு அப்படிங்கிற அவருக்கு புரிஞ்சிருச்சு அவங்க இருந்து ஆள் தான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க போலீஸ் எல்லாருமே ஓகே இவங்க இந்த ஆள் தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பட் தே ஹே நோ சான்ஸ் டு சே ஸோ பிளாக் யூ கவர்ட்லி டிமிட் டாக் ஓகேப்பா இவர் இந்த வீட்டாள்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருக்கும் போதே போலீஸை பார்த்து ஃபாதர் என்ன பண்ண பண்ணாருக்காங்கன்னா கோழை நாய்க்களே எங்கள் வீட்டை வீட்டு ஓடுங்கடா அப்படின்னு என்ன பண்ணுறாரு திட்ட ஆரம்பிச்சார் ஏன்னா ரெண்டு பேருக்கும் போர் நடந்துக்கிறதுக்கு அதுலேருந்து தப்பிச்சு வந்தவர் தான் இவங்க அப்படின்னு சொல்லி கிராண்ட் ஃபாதர் தப்பாக நினைச்சுக்காருல ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே ரோடு கிராண்ட் ஃபாதர் கத்தார பேக்கி அப்படின்னா பேக் டு த லைன்ஸ் ஏ அப்படின்னா யூ குட மேன் அப்படின்னா குட் மேன் லில்லி லிவர்டு அப்படின்னா டிமிட் கோழை தான் கேட்டில் அப்படின்னா கால் நடிகை சொல்லுவோம் அதே தான் கோழை நாய்களே நீங்களாம் குட் மேன் இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா ஓடுங்கடா முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இவர் சத்தம் போட்டு வெளியே அனுப்புறாரு ஓகே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை சம்மந்தமே இல்லாத யா பேசிப்போம்ல அந்த மாதிரி கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாரு சம்மந்தமே இல்லாத போலீஸ்கிட்ட பழங்காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசிக்கிற்கார் அதான் இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுக்கான ரிலேட்டிவ் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா வித் தட் ஹி ஃபெச் த ஆஃபீஸர் ஹூ ஃபவுண்டட் த சித்தார் யிளாட் ஹேட் அண்ட் ஸ்மேக் அப்படின்னா ஷார்ப் ஸ்லாப் ஆங்கில சைட் ஹிஸ் ஹெட் தட் சென்ட் ஹிம் ஸ்பிராங்கிளிங் லேயிங் ஸ்ப்ரெட் அவுட் சத்தம் போடுறத தாண்டி என்ன நடந்துச்சு அப்புடின்னா அந்த சித்தாரை கையில் எடுத்தார்ல ஜோ அப்படிங்கிற ஒரு காப் அவரை வந்து டப்புன்னு என்ன பண்ணுறாரு தலை சேர்த்து ஒரு அரை விட கிராண்ட்ஃபாதர் அரைஞ்சார் அவர் போய் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு கூப்பிட போய் கீழே விழுந்துறாரு த அதர்ஸ் பீட் ரிட்ரண்ட் மற்ற எல்லாருமே கிராண்ட் ஃபாதரை அழிக்கிறதுக்கு கிட்ட நெருங்கி வராங்க பட் நாட் இனஃப் ஆனால் போதுமான டைம் இல்லை கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணுறாருனா கிராண்ட் ஃபாதர் கிராஃப்டு த சித்தார்ஸ் கன் ஃப்ரம் இட்ஸ் ஹோல்ஸ்டர் ஹோல்ஸ்டர் அப்படின்னா லெதர் கேஸ் ஃபார் கன் ஸோ இந்த பிக்சரில் தெரியறதுதான் இந்த கன் வைக்கக்கூடிய அந்த உரை உரையோட சேர்த்து கன்னையும் என்ன பண்றாரு டக்குன்னு பறிச்சிடாரு யார்ட்ட இருந்து அந்த இந்த ஜோ அப்படிங்கிற ஒரு காப்ட இருந்து அண்ட் லெஃப்ட் ஃபிளை டக்குன்னு போய் பறந்து போய் துப்பாக்கி எடுத்துறாரு அப்படின்னா கிரைடர்ஸ் பீம்ஸ் ஸ்மோக் ஃபீல்டு த சுட்டுட்டார் டப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாரு சுட்டோன்னா புகை வந்து ஆக்டிக் ஃபுல்லாக புகையாயிருச்சு எ காப் அண்ட் சட் ஹிஸ் ஹேண்ட் டு ஹிஸ் ஷோல்டர் ஒரு காப் என்ன பண்ணுறாரு சுட்டோன்னா அவர் சோல்ற பக்கத்தில் என்ன போயிருச்சு அந்த குண்டு உரசிட்டு போகவும் காயம் ஏற்படுத்திடுச்சு ரொம்ப இல்லை உள்ளே போகலை சைடில் உரசிட்டு போகவும் அப்படி அந்த கீரோள் மாதிரி ஒரு கீரோழில் போட்டு அந்த இது போயிடுச்சு சம்ஹோ வி வில் வி ஆல் ஃபைனலி காட்ஸ் டவுன் சேர்ஸ் எகெயின் அண்ட் லாக் த டோர் எகெயின்ஸ்ட் த ஓல்டு மேன் டக்குன்னு சுதார சட்டை எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க ஜோ அந்த கிழவனை தூக்கி ரூமில் தள்ளி விட்டுட்டு கதவை போட்டுட்டு வந்துட்டாங்க ஹீ ஃபய்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மோர் இன் த டார்க்னஸ் அண்ட் தென் வென்ட் பேக் டு த பெட் கையில் அவரு கையில் துப்பாக்கி இருக்கு ஒரு ரெண்டு தடவை தலை மேலே தூக்கி என்ன பண்ணா இருக்குள்ள எங்கேயோ பார்த்து சுட்டுட்டு பொங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு வெளியே பொங்கடா பயந்து தோக்கக்கூடிய வெளியே ஒண்ணா அப்படின்னு சொல்லி வெளியே அடிச்சு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு பெட்டில் போய் படுத்துறாரு தட் வாஸ் கிராண்ட் ஃபாதர் ஐ எக்ஸ்பிளைன் டு ஜோ ஜோட்டை என்ன பண்ணுறாரு அவர் எங்க தாத்தா அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னு மூச்சு விட்டுக்கிட்டு அவுட் ஆஃப் பிரீத் சொல்றாரு என் தாத்தா அப்படின்னு ஹி திங்ஸ் யூ ஆர் டெசர்ட் டெசர்டட் அப்படின்னா பர்சன் ஹூ லீவ் த ஆம் ஃபோர்ஸ் வித் அவுட் ஐ வில் சே ஹி டஸ் செட் ஜோ நீங்கள் எல்லோரும் டெசர்டர் நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க போர்க்காலத்துலையும் தப்பிச்சு வந்துட்டீங்க நீங்கள் திருடர்கள் அப்படின்னு என்ன பண்ணிட்டார் அவர் நினச்சிட்டாரு அதனால தான் உங்களை துப்பாக்கி சுட்டுட்டாரு சுட்டுட்டார் எனக்காக அவர் என்ன பண்ணுங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆதர் கேட்குறாரு ஜேம்ஸ் கேட்குறாரு த காப்ஸ் வேர் ரிலக்கன்ட் ரிலக்கன்ட் மீன்ஸ் அன்வில்லிங் வில்லிங் டு லீவ் அவுட் கெட்டிங் தயர் ஹேண்ட் ஆன் சம்படி பிசைட்ஸ் கிராண்ட் ஃபாதர் த நைட் ஹேட் பீன் டிஸ்டிங்க்லீம்ஸ் மீன்ஸ் கிளியர்லி ஆர் டிஃபிட் ஃபார் தம் ஸோ அவங்க எல் காப்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா திருடன் தேடி வந்தாங்க திருடனே கிடையாது ஒரே கூச்சலும் குழப்பமும் இவன் பார்த்தா ஒரு பக்கம் அம்மா திருடன் கத்துது இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க தாத்தா எழுந்திரிச்சு கோழைகளா அவங்களா இவங்களான்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு அவர் கடைசியாக துப்பாக்கியால் சுடவும் செஞ்சுட்டாரு என்னடா அன்றைக்கி வந்த நேரமே சரியில்லை தி அப்வியஸ்லி டி டின்ட் லைக் த லே அவுட் அந்த ஒரு அவுட் ஆஃப் லே தெரியல அவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி வந்திருப்பாங்கல்ல அந்த பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஃபீலிங் சம்திங் லுக்ட் அட் ஐ கேன் சீ தி இயர் வியூ பாயிண்ட் ஃபோனி ஃபோனி மீன்ஸ் நாட் ஜென்யூன் ஃப்ராடுலன்ட் வீட்டில் நடக்கிறத பார்த்தா எதுவுமே ஜெனியூனாக தெரியலை எல்லாருமே கோமாளிகளாகவே இருக்காங்க கிறுக்கு பயராக இருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் ஒரு அவுட்லுக் ஒன்று கிடைக்கிது தே பிகன் டு போக் இன் டு திங்ஸ் அகேன் போக் அப்படின்னா மறுபடியும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன் வேறு என்ன ஏதாவது இருக்கா இல்லை இவங்க தான் ஏதாவது தப்பு பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏ ரிப்போர்ட்டர் என் தின் ஃபேஸ்ட்டு விஸ்பி மேன் விஸ்பி மேன் இன்டெலிஜென்ட் மேன் கேம் அப் டு மீ ஐ ஹேட் புட் ஆன் ஒன் ஆஃப் மதர்ஸ் ட்ரெஸ் நாட் பீயிங் ஏபிள் டு ஃபைண்ட் எனி திங் எல்ஸ் இந்த ஆறாவாரத்துக்கு நடுவில் இவனுக்கு போட ட்ரெஸ் இல்லை ஆதருக்கு போடுற ட்ரெஸ் இல்லை அம்மாவுடைய ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணியிருக்கான் இதை பார்த்த உடனே ரிப்போர்ட்டர் பக்கத்தில் என்ன பண்ணுறாரு மைக் எடுத்துகிட்டு வந்து கேட்க த ரிப்போர்ட்டர் லுக் அட் மீ வித் மிங்கிள்டு சஸ்பென்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட்டர் பக்கத்தில் வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு என்ன ஆம்பளையா இருக்கியா பொம்பளை ட்ரெஸ் போட்டிருக்கான் இதனாலே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பக்கத்தில் மைக் எடுத்து வந்து கேட்குறாங்க என்ன நடக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னு ஜஸ்ட் வாட் த ஹெல் இன் த ரியல் லோ டவுன் ஹியர் பட் ஹி ஆஸ்க்ட் உண்மையிலே என்ன நடக்குன்னு சொல்லுங்க படி அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு ஐ டிசைட் டு பி ஃப்ரங்க் ஆத்தருக்கு வந்து ஃப்ராங்காக தான் சொல்லிடுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருது ஏன்னா இவ்வளோ பெரிய அம்மளி தும்மளி ஆயிடுச்சு திருடணும் இல்லைன்ட்டாங்க அப்போ கண்டிப்பாக அது பெயாகத்தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு வித் ஹிம் வி ஹேட் கோஸ்ட் ஐ செட் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிட்டு வாயை டக்குன்னு முடிக்கிறாப்பில் ஹி ஹேஸ் ட் மீ லாங் டைம் அஸ் இஃப் இட் ஐ வேர் ஸ்லாட் மிஷின் இன் விச் ஹி ஹேட் வித்தவுட் ரிசல்ட்ஸ் ட்ராப் ய காயின் ரிப்போர்ட்டர் என்னது கேட்டதுமே மேலேங்கிலையும் வெறுக்கி வைக்க பார்க்கறேன் எப்படி அப்படின்னா ஒரு வெயிட் மிஷின் இருக்குது அந்த வெயிட் மிஷின் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ரூபா காசை போடுறோம் காசை போட்டுட்டு ரிசல்ட் எதுவுமே வரலன்னா அப்படி மேலங்கிலேயும் பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறான் ஆ தர மேலெங்கிலையும் பார்க்குறேன் இந்த காலத்தில் பேயா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு தென் ஹி வாக்குடா வே கேட்டுட்டு எதுவுமே பதில் சொல்லலை பொங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு நடந்து போக ஆரம்பிச்சிட்டார் த காப்ஸ் ஃபாலோட் கிம் த ஒன் கிராண்ட் ஃபாதர் ஷார்ட் ஹோல்டிங் ஹிஸ் நவ் பேங்க்டு ராம் கிராஷிங் அண்டு பிளாஸ்விமிங் அப்படிச்சு மீன்ஸ் அப்யூசிங் கிரசிங் மற்ற காப்ஸும் ரிப்போர்ட்டர்லாம் இந்த கேள்வி கேட்டாலும் அவங்களும் சாக்கு யாராவது எந்த காலத்தில் பெய்யும் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க எதுவுமே சொல்லாமல் திரும்பி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க வெளியே போக ஆரம்பிச்சுறாங்க அதில் ஒரே ஒரு போலீஸ்மேன் மட்டும் யார் அந்த கையில் குண்டெடிப்பட்டாரில்ல அவர் மட்டும் பக்கத்தில் வந்து அவங்க தாத்தாவை கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டி விட்டு எனக்கு வந்து நான் போய் மேலே மறுபடியும் போகிறேன் ஒழுங்கு மரியாதை எனக்கு கண்ணை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எம் கோனா கெட் மை கன் பேக் ஃப்ரம் தட் ஓல்டு பேர்டு கோனா அப்படின்னா கோ டு ஐ கோனா ஐ வானா அப்படின்னா வான் டூ அப்படின்னு அர்த்தம் அந்த பேர்டுனா அதுக்காக என்ன பண்ணுறது அது பறவை கிடையாது ஸோ அந்த மனிதனாக அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஓல்டு மனிதன்கிட்ட போய் நான் என்ன பண்ண போகிறேன் என் கண்ணை திருப்பி வாங்க போகிறேன் செட் சித்தார் காப் யா செட் ஜோ யா அஃப்கோர்ஸ் வாங்கணும் யூ அண்ட் ஹூ எல்ஸ் நீங்கள் வேறு யாரும் போகிறீங்க சொல்லுவாங்க போகிறீங்கன்னா அப்படின்னு கேட்குறாரு ஐ டோல் தம் ஐ வுட் பிரிங்க் இட் டு த ஸ்டேஷன் ஹவுஸ் த நெக்ஸ்ட் டே நீங்கள் போங்க சார் நான் நாளைக்கு காலையில் தாத்தாட்டை எப்படியாவது பேசினா அந்த துப்பாக்கியை வாங்கி கொண்டாந்து உங்கள் வீட் ஸ்டேஷனில் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு போலீஸ் மேனும் போயிடுறாங்க பெரிய ஆகி முடிஞ்சிருச்சு வீட்லேயே வாட் வாஸ் த மேட்டர் வித் த ஒன் போலீஸ் மேன் மதர் ஆஸ்கடு மதர் வந்து பக்கத்தில் கேட்குறாங்க ஏன்னா அந்த ஜோ வந்து துப்பாக்கி வேணும்னு சொல்லி பார்ல அதுக்கு வந்து அம்மா கேட்குறாங்க அந்த போலீஸ் மேனுக்கு என்ன வேணுமா என்ன கெட்டு போகிறேன் அவன் காலையில் ஓடிட்டு போகிறான் ஆஃப்டர் தே ஹேட் அ கான் கிராண்ட் ஃபாதர் ஷார்ட் ஹிம் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நான் சொன்னேன் தாத்தா அவரை போய் சுட்டுட்டார்மா அப்படின்னு சொன்னதுக்கு வாட் ஃபார் சி டிமாண்டட் என்ன சுட்டுப்பிட்டா அப்படியா ஐ டோல்டு ஹெர் ஹீ வாஸ் அ டெசர்டர் ஆஃப் ஆல் திங்ஸ் செட் மதர் ஹீ வாஸ் சச் அ நைஸ் லுக்கிங் யங் மேன் அம்மா தாத்தா அவர் வந்து டெசர்டர் அதாவது பாலைவனத்துலேருந்து இருந்து விட்டுட்டு ஓடி வந்துட்டவர் திருடர் அப்படின்னு நினச்சி சுட்டுட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏன் அவரை போய் சுட்டார் சார் தாத்தாக்கு அரியவே இல்லைப்பா அவர் எவ்வளோ அந்த போலீஸ் சொன்னா எவ்வளோ அழகாக இருக்கார் நைஸ் லுக்கிங் எங் மேன் அழகாக இருக்கார்ல அவரை போய் சுட்டார் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆத்தர் மேலே எங்கேயும் அம்மா பார்க்குறான் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு உனக்காகவே நைஸ் லுக்கிங் வேணா எல்லாத்துக்கும் காரணம் நீந்தேன் தேவையில்லாமல் நெய்பர் வீட்டில் செருப்பு தூக்கி எரிஞ்சு திருடன் திருடன் கத்தி மேற்கொண்டு நாலு சுப தூக்கி தலையில் எரிஞ்சு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீ வாடகை பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே ஓன் தப்புதாமா அப்படின்னு மேலேங்கேயும் மனசுகளை நினச்சிக்கிட்டே பார்க்கறாரு நெக்ஸ்ட் டேவும் ஆயிடுது கிராண்ட் ஃபாதர் வாஷ் ஃப்ரெஷ் அஸ் அ டைசி டைசி அப்படின்னா எ ஸ்மால் ஃப்ளார் வித் மெனி ஒயிட் பேட்டல்ஸ் இந்த பிக்சரில் தெரியாதான் டைசி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தாத்தா என்ன பண்ணுறார் எந்திரிச்சு வரார் அண்ட் ஃபுல் ஆஃப் ஜோக்ஸ் அண்டு ப்ரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் மார்னிங் நெக்ஸ்ட் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்டில் ஃபுல்லாக ஜோக்காக சொல்லி என்ஜாய் பண்ணுறாரு நேற்று நைட்டு நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டதாக குடும்ப உறுப்பினர்கள்லாம் நினைக்கிறாங்க வித் தாட் அட் ஃபர்ஸ்ட் ஹி ஹேட் ஃபர்கட்டன் ஆல் அபவுட் வாட் ஹேட் ஹேப்பண்ட் பட் ஹி ஹேட்இண்ட் ஓவர் ஹிஸ் தேர்டு கப் ஆஃப் காஃபி மூணாவது கப் ஆஃப் காஃபி குடிக்கும்போது அவர் மறந்துட்டதாக நினச்ச எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஹி கிளாட் அட் ஹெர்மன் அண்ட் மீ என்னையும் ஹெர்மனையும் மேலேங்கிலையும் முறைக்கிறார் அப்படி கிளாட் அப்படின்னா முறைச்சி பார்க்கறாரு வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் தம் காப்ஸ் டாரி ஹுட்டிங் விச் மீன்ஸ் ஒர்க்கிங் அப் ரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட் நேற்று இந்த போலீஸ் காப்பெலாம் வந்திருந்தாங்க நம்ம வீட்டில் அவங்களுக்குலாம் என்ன வேலை அப்படின்னு என்ன பண்ணுறார் இவர் கேட்குறாரு ஹி டிமாண்டட் ஆஃப் யூ பாதர் டு லீவ் அ பாட்டில் ஆஃப் வாட்டர் பிசைட்ஸ் மை பெட் ஓகே போலீஸ் மேன் வந்தாங்க எல்லாம் ரைட்டு யாருக்காவது இந்த வயசான கிழவனுக்கு ஒரு கிளாஸில் தண்ணி வைக்கின்னு நைட்டு தூங்கும் போது உங்களுக்குலாம் ஞாபகம் வந்துச்சா டூ யூ எவர் ரியலைஸ் வாட் இஸ் காஸ்ட் ஃபார் அ தேர்ஸ்டி மேன் டு லுக் ஃபார் வாட்டர் இன் த டைனிங் ரூம் லாஸ்ட் நைட் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா தாக எடுத்த ஒரு முதியவன் தண்ணி கிடைக்காம லைட் இல்லாமல் டைனிங் டேபிள் ரூமையே நைட்டுலாம் சுத்திட்டு கிடந்திருக்கேன் அந்த வரத்தங்கே எவனுக்காவது புரியுதா அப்படி என்ன பண்ணுறாரு தாத்தா கேட்க ஆரம்பிக்கார் ஹி ஹேட் அஸ்தர் அப்போ தான் அவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அம்மா திருடனு நினச்சது யாரை தாத்தாவை பசங்கள்லாம் பேய்னு நினைச்சது யார தாத்தாவை எல்லாமே தாத்தா தான் காரணம் அவர் தான் நைட் என்ன பண்ணியிருக்காரு தண்ணி தாக எடுத்துட்டு லைட்டு சுவிச்சை போடாமையே டைனிங் டேபிளையே தண்ணியும் 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 சுற்றிட்டு வந்திருக்காரு இந்த ஃபுட் ஸ்டெப்லாம் கேட்டதுனால தான் இவ்வளோ பெரிய கலையபுரமும் கடைசியாக நெய்பர் வீட்டில் சண்டை போட்டு தாத்தா துப்பாக்கி எடுத்து சுட்டு இவ்வளோ பெரிய இஸ்யூஸுக்கு காரணம் தாத்தா தண்ணி குடிக்கிறதுக்காக சுற்றுனதும் அதை தெளிவாக பார்க்காம பேயின் சந்தேக சந்தேகப்பட்டு நடந்த எல்லா கலையபுரமும் இங்கேருந்து ஆரம்பிக்குது எல்லாரும் அப்போ எல்லாரும் திருத்திரு பார்க்குறாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க மேலேங்கிலேயும் பார்த்துட்டு எதுவுமே நடக்கல அவங்க வாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க இருக்காங்க ஓகே நான் என் தீம்லேயே நான் சொல்லிட்டேன் இது எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அப்படின்னு ஓகேவா மனநோய் ஓகேவா ஸோ இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு நினச்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ஆத்தர் சொல்லியிருக்காரு ஆனால் இது ஒரு பெரிய நாவல் அதுலேருந்து ஒரு பகுதியை தான் நமக்கும் இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகே பொறுத்த பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா சினானிம்ஸ் தான்ப்பா நிறையா சினானிம்ஸ் கேட்பாங்க இங்கே இருக்கக்கூடிய நான் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நோட் உங்கள் நோட்டில் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டீங்க இல்லை உங்கள் புக்கில் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இதே வேர்டு தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது சினாயம்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டட் வேர்ட்ஸ் மற்ற மற்ற வேர்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் கேட்கலாம் ஒரு ஐடியாக்காக இந்த வேர்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய தாட் இப்போ நம்ம எவாலுவேஷனுக்கு போயிடலாம் ஸோ இந்த தீம் என்ன பண்ணுங்க அவங்களோட பேராகிராஃபில் யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ வி சுட்சோவர் டு எவாலுவேஷன் செக்ஷன் ஓகே இங்கே நான் ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹூ இஸ் நேரட்டஸ் நெய்பர் நெய்பருடைய பேர் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா அந்த மேல் அவர் நேம் மட்டும் சொன்னால் போதும் நேரட்டர்ஸ் ஃபாதர் அண்ட் ஹூ ஹேட் கான் டு இண்டியனா போலீசஸ் நேரட்டோட அப்பாவும் நேரட்டரோட சேர்ந்து இன்னொருத்தவங்களும் இந்த இண்டியனா போலீஸ் அப்படிங்கிற நகரத்துக்கு போயிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ஃபாதர்னு சொல்லிட்டேன் இன்னொருத்தவங்க யாரு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க தேர்ட் கொஸ்டின் ஹூ டிப்டோ டு ஹூமன்ஸ் ரூம் யார் நைஸாக பாதத்தில் மெதுவாக நடந்து ஹெர்மன் ரூமுக்கு போனது அவங்க பேர் என்ன அப்படின்னு எழுதுங்க பேர் எழுதணும் பார்த்துங்க நேம் கரெக்டாக எக்ஸாக்ட் நேம் எழுதணும் ஃபோர்த் கொஸ்டின் ஹவு மெனி போலீஸ் மேன் கேம் வித் பேட்ரல் வேகன் அந்த ஃபோர்த் ஸ்டேட்டன் சொன்னேன் மோட்டர் சைக்கிள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி பேட்ரல் வேகனில் எத்தனை பேர் வந்தாங்க போலீஸ் மேன் எத்தனை பேர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் சினானிமிஸ் ஃபார் ஹோரஸ் ஹோரஸ் அப்படிங்கிற வேர்டோட சினானிம்ஸ் என்ன நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது இம்பார்ட்டண்டான வேர்டு அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன் அந்த சினியானிம் வேர்டு என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின் இந்த அஞ்சு கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் செக் பண்ணலாம் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொறீங்க அப்படின்னு நெக்ஸ்ட் மீட் ஆன் அனதர் வண்டர்ஃபுல் வீடியோ அண்டில் பாய் அண்ட் சைனிங் ஆஃப் சுரேஷ் கண்ணன் கே டீச்சர்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் விஎஸ்கே டீச்சர்ஸ் ஹேவ் அ குட் டே